சனாதனத்தை பற்றி அமைச்சர் உதயநிதி சொல்லிய கருத்து பாரதிய ஜனதாவை அலறடித்திருக்கிறது. என்னை பொறுத்தவரை உதயநிதி அவர்கள், அவருக்கு முன்பிருந்த அவருடைய பாட்டனார் கலைஞர் சொன்னதை, தந்தை பெரியார் சொன்னதைத்தான் திரும்ப சொல்லியிருக்கிறாரே ஒழிய, அவர் இவர்கள் சொல்வதைப் போல எந்த தவறான வாதத்தையும் அவர் முன்வைக்கவில்லை. சனாதனத்திற்கு எதிரான கருத்து என்பது இந்து மதத்திற்கு எதிரான கருத்து அல்ல. பாரதிய ஜனதாவுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்கின்ற ஒரு அச்ச உணர்வு வந்திருக்கிறது. எனவே அவர் சனாதனத்தை பற்றி பேசினால் இந்து மதத்தை பற்றி பேசியதாக இவர்கள் திரித்து கூறுகிறார்கள். 1000 ஆண்டுகளுக்கு முன்பே ராமானுஜர் அவர்கள் சனாதனத்துக்கு எதிரான கருத்துக்களை சொன்னது மட்டுமல்ல, செயல்களையும் செய்திருக்கிறார். அவர் என்ன இந்து மதத்திற்கு எதிரானவரா? சனாதனம் என்பது நிலையானது என்று சொல்லுகிறது. ஆனால் அறிவியல் படி உலகில் பிரபஞ்சத்தில் நிலையானது என்பது எதுவும் கிடையாது, எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. அதைத்தான் உதயநிதி சொன்னார். இதில் அச்சப்பட, அலறி அடிக்க, இவ்வளவு வசவுகளை சொல்ல என்ன இருக்கிறது? தேர்தல் வருதுன்னு சத்தம் போடுறீங்களா? பேரறிஞர் அண்ணா அவர்கள் இதை இன்னும் நாசுக்காக சொன்னார். ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்று சொன்னார். எனவே சமூகத்தில் மாற்றம் வேண்டும் என்பதும், கொடுமைகள் அகல வேண்டும் என்று சொல்வதும் பிற்போக்கானது அல்ல. இதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அது தவறா? பயமுறுத்துகிறீர்களா? தமிழ் மண் என்பது இதையெல்லாம் நீண்ட காலத்திற்கு முன்பே போராடி வெற்றி பெற்ற ஒரு மண். அது இதில் ஆன்மீகவாதிகளும் சீர்திருத்தவாதிகளும் உயர்ந்த கருத்துக்களை சொல்லி மக்களை பக்குவப்படுத்திய ஒரு மண் இது. இதில் போய் இன்னைக்கு அமித்ஷா இவ்வளவு அலற வேண்டிய அவசியம் அல்ல. இதை சொல்லி வடபுலத்தில் இருக்கிற மக்களை அவர்கள் திசை திருப்ப பார்க்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் இந்துக்களுக்கு எதிராக பேசுகிறார்கள் என்று. தேர்தல் வந்துவிட்டது, வெற்றி பெற வேண்டும். ஜாதியை சொல்லி, மதத்தை சொல்லி, மொழியை சொல்லி, இனவெறியை தூண்டி எப்படியாவது வாக்கு வங்கி அரசியலை வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு பாரதிய ஜனதா இதை பெரிதுபடுத்தி இருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரை உதயநிதி அவர்கள் அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். அந்த கருத்தில் நியாயம் இருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஒற்றை ஆட்சி முறையை கொண்டு வருகிற சர்வாதிகார நடவடிக்கை. இந்த நாடு ஒரே நாடு அல்ல, இது ஒரு தேசம். ஒரு தேசம் என்பது பல நாடுகளை கொண்டது, பல மொழிகளை கொண்டது, பல இறை வழிபாடுகளை கொண்டது, பல கலாச்சாரங்களை கொண்டது. அடுத்தது, நாடு தழுவிய ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் மாநிலங்களை ஆளுகிற மாநில அரசுகளுடைய ஒப்புதலை பெறுதல் வேண்டும். யாரையுமே கேட்காம உங்கள் கனவுல ஒன்று தோணிச்சு, நான் 500 ரூபாயை செல்லாதுன்னு சொன்னேன், 1000 ரூபாயை செல்லாதுன்னு சொன்னேன், இப்போ வந்து ஒரே தேர்தல் ஒரே நாடுன்னு சொல்கிறேன்னு சொன்னால் அதில் என்ன தோல்வியை அடைந்தீர்களோ அதே தோல்வியைத்தான் இதிலும் அடைவீர்கள். இது வந்து ஒற்றை ஆட்சி அதிபர் தேர்தலுக்கான அதிபர் முறையை கொண்டு வருவதற்கான ஒரு அட்டகாசம். இது இதை தான் ஹிட்லர் செஞ்சார், இதை தான் முசோலினி செஞ்சார், இதை தான் உலகத்தில் இருக்கிற சர்வாதிகாரிகள் எல்லாருமே செய்தார்கள். இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது வந்து பிரதமருடைய நேரடி இலாக்கா? எப்படி அது சாத்தியம்? எப்படி நியாயம் அது? ஒரு சின்ன சுங்கச்சாவடியில் 6.5 கோடி, இந்தியாவில் 600 சுங்கச்சாவடிகள் இருக்கின்றன. இந்தியாவில் இருக்கிற மொத்த சுங்கச்சாவடிகள் 600. அதில் வந்து ஒரு சுங்கச்சாவடியில் சிஏஜி சோதனையிட்டதுலேயே இவ்வளவு முறைகேடுகள் இருக்கு. இவங்க வந்து மற்றதை பற்றிலாம் பேசுறதுக்கு இவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? உங்களுடைய நிதித்துறை எப்படி உங்கள் கையில் எப்படி திண்டாடுதுன்னு பாருங்கள் நீங்கள். அதுதான் சிஏஜி சொல்லியிருக்கிற குற்றச்சாட்டு.